பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இன்று சென்னையில் வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு கோரி அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. இப்போராட்டத்தில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 100,000+ மேற்பட்டோர் கலந்து கொள்ளும் வகையில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நேற்று இரவு முதல் சென்னையை நோக்கி பாமகவினர் புறப்பட்டனர். இடஒதுக்கீடு போராட்டத்தில் கலந்து கொள்ளும் பாமகவினரை அந்தந்த மாவட்டத்தின் எல்லையில் போலீசார் தடுத்து நிறுத்தினர். பாமகவினர் மாற்று வழிகள் மூலம் தொடர்ந்து சென்னையை நோக்கி சென்றனர். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சோதனை சாவடிகள் அருகே பாட்டாளி மக்கள் கட்சியினரை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர். சென்னையில் நுழையும் 8 இடங்களில் 5,000+ மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். பாமகவினர் கைது செய்தும் வருகின்றனர். கடும் கட்டுப்பாட்டுக்கு இடையே பல பாமகவினர் 20% இடஒதுக்கீடு வழங்க கோரி போராட்டம் நடைபெறும் பகுதிகளுக்கு முன்னேறி வருகின்றனர். 1987 வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கோரி நடைபெற்ற போராட்டம் போல வன்னியர் இடஒதுக்கீடு 2.0 என இந்த போராட்டம் அழைக்கப்படுகின்றது. தம்பி மேலே போட்டுருக்கோம் சார்.